Hi guys, welcome to Streecraft Creations. நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு ஒரு மினியேச்சர் ஃப்ரிட்ஜ் எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை நம்ம 3 சைட்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி லூஸாக இருக்குது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டாப்ளர் எடுத்து நான் ஸ்டாப்ளர் பண்ணிக்கிறேன். மேலே 2 சைட்லேயும் 2 ஸ்டாப்ளர் பண்ணிக்கிறேன், கீழேயும் அதே மாதிரி 2 கார்னர்லேயும் ஸ்டாப்ளர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை கவர் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஷீட் எடுத்துருக்கேன். இந்த ஷீட்டில் நான் கவர் பண்ண போகிறேன். எடுக்கலாம். கவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது நமக்கு. இதுக்கப்புறம் நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். அந்த கார்ட்போர்டை குட்டி குட்டி சைஸில் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட ஃப்ரிட்ஜோட சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு நான் ஒயிட் பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ட்ரேவாக யூஸ் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இது. நெக்ஸ்ட்டு மேலே ஃப்ரீசர் வேணும் இல்லையா ஃப்ரிட்ஜுக்கு, ஸோ அதனால் நான் கொஞ்சமாக மேலே அந்த டோரில் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஃப்ரீசர்கிட்ட ஒரு ட்ரேவை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் கீழே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கீழே ஒரு ட்ரேவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கீழே வைக்கிற ட்ரே எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வெஜிடபிள் ட்ரேவாக யூஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நடுவில் 2 ட்ரே வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 ட்ரே கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு கோல்கேட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதோ ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து நான் ட்ரே சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் பேப்பர் வச்சு இதையும் நான் கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்மளோட ட்ரேவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ட்ரேவை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் இன்னொரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். குட்டியாக என்கிட்ட இருந்தது ஆல்ரெடி, ஸோ அந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸை நீங்கள் குட்டியாக ட்ரே சைஸ்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸை நான் வந்து நடுவில் லைன் போட்டு செப்பரேட் பண்ணிக்கிறேன். ரெண்டாக செப்பரேட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதை கட் பண்ணி எடுத்து நான் இதையும் ஒயிட் பேப்பரில் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜில் சைடில் இருக்கும் இல்லையா, வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்காக, எக்ஸ் வைக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி நான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதோ ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து கவர் பண்ணி சைடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஒயிட் பேப்பர் எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். நம்ம ஹேண்டில் வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் ரோல் பண்ணி எடுக்கிறேன். ரோல் பண்ணி எடுத்துட்டு நான் மேலே வந்து குட்டி ஹேண்டிலும் கீழே வந்து ஃப்ரிட்ஜுக்கு பெரிய ஹேண்டிலும் வைக்கிறேன். நம்மளோட ஃப்ரிட்ஜ் ரொம்ப பார்க்குறதுக்கு பிளெயினாக இருந்தது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சைடில் மட்டும் ஒயிட் பேப்பர் வச்சுருக்கேன் டோருக்கு எண்டில். ஸோ நான் சைடில் மட்டும் ஒயிட் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளெயினாக கூட விட்டுக்கலாம். நம்மளோட வெஜிடபிள் ட்ரேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வருது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம டோராக யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலேயும் ஃப்ரிட்ஜுக்கும் வந்து ஒரு குட்டியாக டபுள் சைட் டேப் வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டால் நமக்கு வந்து டோர் மாதிரி ஆயிரும், நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட மினியேச்சர் ஃப்ரிட்ஜ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுதுன்னு. க்ளோஸ் பண்ணாலும் அது பேஸ்ட் ஆயிக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான் நம்மளோட மினியேச்சர் ஃப்ரிட்ஜ் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.